Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு ஃப்ரை pan-ல oil வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். Oil நல்லா சூடு வரட்டும். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திருக்கேன். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயம் 2 சேர்த்திருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆற விட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி சோம்பு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மசாலானா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. காலிஃப்ளவர் வந்து நான் வந்து ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி பொடி பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கூட வாட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். வாட்டரும் சேர்த்து காலிஃப்ளவரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து சைடிஷாக சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.